ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் சேல் பற்றி போட்டுட்ருக்கோம், மற்றும் அதோட ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். அதன் வகையில் நம்ம இன்றைக்கி எந்த கேரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போகிறோமா, மாருதி சுஸுகி 800 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காரோட மாடல்னு பார்த்தோம்னா 2009 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஷிப்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தாங்க. கார் நல்லா பக்காவான கண்டிஷன்லாம் இருக்குங்க, நல்லா நீட்டான மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது. காரோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்குங்க. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஃபுல் நல்லா லெதர்டு சாஃப்டான சீட் கவர்ஸ் போட்டிருக்கு. நாலு விண்டோவுமே பார்த்தோம்னா நார்மல் விண்டோ தாங்க கொடுத்துருக்கு, ஏசி சிஸ்டம் எதுவும் இல்லை. நீட்டான இன்டீரியர் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க. பேக்கில் டிக்கின்னு பார்த்தோம்னா நல்லா கம்ஃபர்டபுளான இருக்குது. எல்பிஜி அட்டாச் பண்ணாதனால ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. நல்ல கம்ஃபர்டபுளான கார் இருந்தாங்க சொல்லணும். காரோட ரன்னிங் கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா வெறும் 85,000 கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓட்டியிருக்கு. நல்ல மீட்டர்லாம் பார்த்தோம்னா நல்லா புதுசு மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. காரே பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் இருந்தாங்க சொல்லணும். எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் பக்காவாக இருக்குங்க கார் பார்க்குறதுக்கே. டயர்னு பார்த்தோம்னா எப்படியும் 65-75% கண்டிஷனில் தாங்க இருக்கும். காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா TN37 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. காரோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ட் வெஹிக்கிளுக்கு அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்ட் பக்காவாக இருக்குங்க. பேட்டரின்னு பார்த்தோம்னா நல்ல குட் பேட்டரி கண்டிஷனில் தாங்க இருக்குது. காரோட லொக்கேஷன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. காரோட ப்ரைஸ்னு பார்த்தோம்னா 165,000 சொல்கிறாங்க. நெகட்டியபிள் தாங்க. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.